சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் சார். விஷயங்கள படத்தை என்ன ஒரு 100 தடவை எண்ணி பார்க்க சொல்லுவான். எண்ணி பார்த்துட்டு கரெக்டா இருக்கா கரெக்டா தொட்டு தொட்டு பார்ப்பான் அந்த படத்தை. தொட்டு பார்த்தா யாரா பார்க்கும்போது சாருக்கு இவ்வளவு படத்து மேல அபிமானம் இருக்குமான்னு தோணும். அப்படி தோணும். தொட்டு தொட்டு பார்த்து அதுக்கப்புறம் நெக்லஸ் சாக்லேட் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், அது ரெண்டு சாக்லேட் இருக்கான்னு செக் பண்ணுவார். வேற யாராவது சாப்பிட்டுருப்பாளா என்னன்னு அந்த படத்தை தொட்டு தொட்டு பார்த்து எண்ணி கணக்கு கொடுக்கணும். அந்த டைரியில கரெக்டா எவ்வளவு ரூபாய் எழுதிருக்கும் அந்த அமௌண்ட்டும் டேலி ஆகும். அப்படியே ஜாக்கிரதையோ அப்படியே அந்த பணத்தோட இருக்கிற அபிமானத்தை பார்த்தாக்க ஐயோ இவ்வளவு பணத்தை ஆசைப்பட்டவரா சார் தோணும். அப்போ நாதன் வந்து அவரோட ரிலேட்டிவ், அவர் பேர் நாராயணசாமின் பேர். அவர் தான் யூஎஸ்ல அவர் யூஎஸ் சிட்டிசன் தான். அவர் யூஎஸ் பாஸ்போர்ட் ஹோல்டர். இங்கே வந்து வந்து போவார் அவர். அவர் நேஷனல் ஏரோநாட்டிக்கல் ஸ்பேஸ் என்ஏஎல்ல இருந்தார். அப்போ வாஸ் கிவிங் கன்சல்டன்ஸ், நல்ல ஹை பொசிஷன். அவர் வந்து நாதன் தான் அவள் ஃபேமிலி என்டையர்லி காஞ்சிபுரம் போயிட்டு ஒரு 5 கார்த்தாலேயே போயிட்டு பெரியவா கிட்ட ஒரு அந்த வேத சம்ரக்ஷண சபாவோ ஏதோ ஒன்று அதுக்கு ஒரு அமௌண்ட்டு ஆர்பிஐ பர்மிஷன் வாங்கி அது நியரிங் 30 lakhs, அது 30 lakh rupees அது அந்த காலத்தில். அந்த காலத்தில் அதை கொண்டு வந்து அந்த செக்கை கொடுத்து பெரியவா வந்து அவர் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கின்னு போயிருக்கா. அதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த கவர் எடுத்து என்னது அப்படின்னாரான். அதை எடுத்து பார்த்து நாதன் கிட்டே போய் சொல்லிருக்காரான் அவன் அந்த தொகையெல்லாம் இங்கே வேண்டாம், நீயே என்ன பண்ணுமோ நல்லது பண்ணிக்கோ அப்படின்னு கொடுத்துட்டாரான். அந்த ஒரு இதை மாத்திரம் அப்போ பாலு வாஸ் தேர், அதை எடுத்து பிரசாதம் மட்டை தேங்காயெல்லாம் அவர் ஆஸ் யூஷுவல் அவள் முறையாக போவான். அதை மாத்திரம் தொட்டுட்டு ஆசிரமம்ட்டாரான். இவர் வந்தபோது நான் இருந்தேன், நான் மாத்திரம்தான் உக்காண்டிருந்தேன். ஒரு சாருக்கிட்ட ஏதோ படித்து சொல்லிகிட்டு இருந்தேன்னா வந்தவொடனே நாதன் எல்லாரும் கூட்டு வந்தார். வந்துட்டு நாராயண்சாமி அவரோட ஃபேமிலியெல்லாம் வந்தா, நிறையா ஃப்ரூட்ஸு கூட கூடிய அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸு இதெல்லாம் கொண்டு வந்து இந்த கவரை ஒரு கவரில் வச்சுட்டு சென்டராக வச்சுட்டு பண்ணார். நாதன் சார் வந்து எல்லாரையும் சொன்னால் அப்படி இப்படி சிவன் சார் இப்படி பார்த்து உக்காண்டா, நான் சைடில் உக்காண்டிருந்தேன், நான் தள்ளி உக்காண்டிருந்தேன். அப்படி எல்லோரும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவரும் உக்காண்டார். ஒரு ஜெரிகை வேஷிலாம் கட்டினா உக்காண்டிருந்தார். உக்காந்துட்டு அவர்கிட்ட எல்லாம் பார்த்த உடனே அந்த கவர் அப்படி பார்த்தார். இவர் இப்படி உத்து பார்த்தார் அப்படின்னாரு இவர். உடனே ஆமாம், உடனே அந்த நாதன் சொன்னார் எடுத்து கொடுங்க அதை அவர்கிட்ட அப்படின்னாரு. எடுத்து கொடுத்து ஒன்று அவர் இப்படி மொழ உக்காந்து அந்த கவரை அப்படி பிரிச்சுட்டு பிரிக்கிறதுக்கு முன்னால் கேட்டார் என்னது இது அப்படின்னாரு. இவர் சொல்கிறாரு ஏதோ எத்கிஞ்சது ஒரு நல்ல காரியத்துக்கு அப்படின்னு. அவர் அப்புறம் சார் அதை செக்கை உருவி பார்த்தார். பார்த்தா அப்படின்னாரு. நான் அந்த அவர் சொல்லி தான் எனக்கு இந்த அமௌண்ட்டுன்னு தெரியும் அப்படின்னாரு. உள்ளப்பட்டார் அந்த கவர்லேயே வச்சுட்டு அந்த இப்போ தட்டிலே வச்சார். அப்படி அப்படி போட்டார். அவர் கேட்டார் நீங்கள் அந்த காலத்தில் தொண்டி கால்னான்னு ஒன்று சொல்லுவாள் பார்த்துருக்காளா நீங்கள் அப்படின்னு கேட்டார் செப்பு. ஆமாம், அந்த நாராயணசாமி கேட்டார். ஹவ் ஹவுட் ஆஃப் இட் அப்படின்னாரு. கேள்விப்பட்டிருக்கா நான் பார்த்துடலன்னு. அந்த கால்னாக்கே அதுவே எனக்கு ஜாஸ்தி. இப்போ இப்போ இருக்கிற நிலைமை அதெல்லாம் செல்லாக்காசம்பா, அதுவே எனக்கு ஜாஸ்தி. எனக்கு இந்த பார்த்தெல்லாம் ஒரு முழம் இருந்தால் ஜாஸ்தி கட்டின்ட்டுருக்கேன், இதுவே ஜாஸ்தி. எனக்கிட்ட போய் நீங்கள் என்னோ அந்த தொகையெல்லாம் சொல்கிறல, நீங்கள் என்ன பண்ணணுமோ நல்ல காரியத்துக்கு பண்ணுங்க சேமாருங்க அப்படி கொடுத்தார். எடுத்து வச்சுருக்கோம், எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னாரு. இட் தட் தே டேக் த கவர் பேக். அது மாதிரி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாள் சார். அதே மாதிரி இன்னொரு பணம் வந்து ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தா காத்தால சாயங்காலம் கொடுத்தா வெடிகாத்தால நானும் திருமகாடு சுப்ரியும் கொண்டு போய் காலங்காத்தால ஸ்கூட்டரில் கொண்டு போய் திரும்பி அதை பணத்தை கொடுத்துட்டு வர சொன்னார் சார். அது வந்து 1 ரூபா ஆட் பண்ணி கொண்டு போய் கொடுத்துருவா கொடுத்தா 1000 ரூபாய்
ஆறு மணி ஏஞ்சனம் மூடிட்டு ஒரு ரூபா சேர்த்து 10,000 ரூபா ரெண்டு பேரும் கொண்டு கொடுத்துருவாங்க போங்க அப்படி பண்ண சாரு நம்ம வெங்கட்ராமன் கிட்ட ஃபைன் போட்டு பணம் வாங்கிட்டார். போயிட்டு இருக்கும்போது அடுத்த இப்போ இப்போ நாளைக்கு வா அப்படிம்பார், சனிக்கிழமாவும்பார், சில நாள் போவோம், சில நாள் நமக்கு எதாவது வேறு எதாவது வேலைகள் எதாவது இருந்துட்டுன்னா நம்ம போக மாட்டோம். ஆனால் சார்கிட்ட வந்து நான் நாளைக்கு வேறு வேலை இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது, சொன்னால் விட மாட்டேன். அதனால் அப்போ சத்திக்கு சரி சரின்னு சொல்லிடணும், சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போகிற மாதிரி போகிறது. அப்போ கேட்பார் என்னாச்சு ரெண்டு நாள் ஏன் வரல, அது மாதிரிலாம் கேட்பேன். இப்போ அதுமாரி என்னாச்சு கல்யாணம் ஆன அப்புறம், அது கல்யாணம் ஆனதுக்கப்புறமா அந்த அளவுக்கு ரெகுலராக போகல. ரொம்ப நாள் அப்புறம் அந்த ஷேர் சம்மந்தமாக அந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக அதில் கொஞ்சம் இதாக எடுத்து நிறைய டைம் எடுத்து அதனால் அந்த அளவுக்கு போக முடியல, ரொம்ப சுத்தமாகவே போக முடியல கடைசியில். அப்புறம் போகும்போது அப்புறம் ஒரு நாள் போனேன், இருக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10-11 மாதம் இருக்கும், சுத்தமாக போகவே இல்லை. அப்புறம் போனேன், அப்புறம் சார் போனோடனே இதுமாரி எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னா, நான் அதுமாரி சொன்னேன், இல்லை 365 டேஸ் அப்படின்னா 365 டேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இதுமாரி அதுக்கு வந்து இதுமாரி வராது இருந்தது ஆச்சேப்பா, தப்பா ஆச்சேப்பா அப்படின்னாரு. ஆமாம் சார், தப்பு தானே, தப்புன்னா இப்போ அதுக்கு வந்து ஒரு இது பண்ணணுமே, அதுக்கு ஒரு ஃபைன் போடணுமே அப்படின்னா சார், அதுக்கு என்ன இதுவோ ஃபைன் கொடுத்துரு அப்படின்னா சரி, அது வந்து 365 இன்ட்டு ஏதோ ஒரு இது போட்டார் ஒரு கணக்கு, 365 இல்லை அதோட கூட ஜாஸ்தியாக தெரில, 500 டேஸ் போட்டார் சாரி, 500 டேஸ் போட்டார், 500 டேஸ் போட்டு இன்ட்டு 2 சொல்லி ஏதோ 1000 ரூபா ஏதோ ஒரு கணக்கு வந்து, அப்புறம் 750. ஆமாம், 1 இயர்னு பார்த்தா எவ்வளோ வருது, 365 இன்ட்டு 2 750 சரி அது போட்டோம், 50 ருபீஸ் கன்செஷன், 700 ஃபைன் கட்டிவிடும் அப்படின்னார். அதுக்கப்புறம் எடுத்துன்னு போய் இதுமாரி சொன்னேன், இதுமாரி சார் வந்து கொடுக்க சொல்லல சரி அப்படின்னார், சரின்னு வாங்கினார். அது வந்து 1992 நினைக்கிறேன், அப்பதான் அக்ஷத் ஸ்கேம் பண்ணுது. சரி, நான் வந்து ஸ்டாக் ப்ரோக்கிங் லைன்ல தானே இருந்தேன். அது என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் மண்டே அன்னைக்கு ஒரு ஷேரை வந்து ஆர்டர் பண்ணலாம், செட்டில்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் மண்டே தான் வரும், அந்த ஷேருக்கு வாங்கின பணத்தை வந்து நெக்ஸ்ட் மண்டே கொடுக்கணும், அது வரைக்கும் ஹோல்ட்லயே வச்சுக்கலாம். ஸோ 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு அந்த வாரத்திலே 12 ரூபா போச்சுன்னா அப்படியே 12 ரூபாய்க்கு வச்சு 2 ரூபா ப்ராஃபிட் பண்ணிடலாம், பணமே போடாம, புரியுதா? அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். அந்த புரோக்கர் ஆர்டர் கொடுப்பான் எங்களுக்குலாம், நாங்கள் ஆர்டர் எடுத்து பாம்பேக்கு சொல்லணும் அந்த ஆர்டரை. ஸோ அவன் என்னென்ன ஷேர் வாங்குறான்னு எங்களுக்கு தெரிஞ்சிடும், அவன் பணம் பண்ணுறதையும் பார்த்துட்டு இருப்போம் நாங்கள் வார வாரம். அவன் வந்து 10,000 ஷேர் சொன்னால் நாங்கள் வந்து 200 ஷேர் 300 ஷேர் அதே அவன் சரி இது போகும்னு சொல்லிட்டு வாங்க வாங்குவோம். நமக்கு வந்து எக்ஸ்பர்டைஸ் கிடையாது, ஆனால் அவன் எக்ஸ்பர்டைஸோட வாங்குறான் அவன் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன். அந்த மாதிரி வாங்கினத்துல ஒரு வாரத்துலேயோ ஏதோ 14,000 ரூபா பணம் பண்ணேன் ஒரு வாரத்தில், ஒரு இந்த வாரத்தை வாங்கினது அடுத்த வாரம் வித்தத்தில் 14,000 பணம் போடாம போடாமையே. ஆமாம், ஸோ அப்புறம் 100 வாரம் போகிட்டே இருந்து அப்புறம் 1.5 லட்சம் பணம் பண்ணேன் ஒரு மாசத்துல, 1.5 லட்சம் இவ்வளோ ஈஸியாக இருக்குன்னா தெரிஞ்சு எஸ்டிமேட் பண்ணி 25 லட்சம் நம்ம பண்ணிடணும், பண்ணினா அதுக்கப்புறம் வேலை பண்ண வேணா ஒன்று பண்ணால் கம்ப்ளீட்டாக செட்டில் ஆகிடலாம் லைஃப்ல. அதுக்கப்புறம் கணக்கெல்லாம் போட்டு 25 லட்சம் வட்டி வந்தது எவ்வளோ ஒரு மாசத்துக்கு எல்லாம் கணக்கு போட்டு லைஃப்ல செட்டில் ஆகிடலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணி ஒரேடியாக பயங்கர பொசிஷன் எடுத்தது. சார்ட்ட நார்மலாக நான் காத்தாலையும் சங்கலம் வந்தோம் என்ன பண்ணணும்னு சொல்லணும். அப்போ வந்து இந்த ஷேர் சொல்லும் போது இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்ட்டு, அத்தனையோ பேப்பராக போயிடும் அப்படின்னா. அப்போ நிறைய பண்ணியிருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் 14 லட்சத்துக்கு வாங்கினாங்க, 14 லாக்ஸ்க்கு 14 லாக்ஸ் வாங்கினது வந்து 1992 அந்த ரேஞ்சில். ஆமா, வாங்கினது வந்து ஷேர் வந்து அத்தனையும் பேப்பரா போயிடுங்க, தெரியாது இவருக்கு என்ன மார்க்கெட் தெரியும், நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோமே சொல்லிட்டு அதெல்லாம் எக்ஸ்போஸ்டர் வச்சுக்காதே என்ன சார்,
அதெல்லாம் போடாது, அத்தனையும் பேப்பர் ஆகிடும் அப்படின்ட்டு கேட்கல. நம்ம தான் படம் பார்த்துட்டோமே, 1.5 லட்சம் 1.4 லேக்ஸ் பார்த்துட்டதுனால சரி அப்படியே வச்சுருந்தோம். போறாத வேலை ஒரு வாரத்தில் ஹர்ஷத் மேதா ஸ்கேம் வந்துருக்கும். எல்லாம் 300 ரூபா 500 ரூபா இந்த ஷேர்னா 2 ரூபா 1 ரூபா 3 ரூபான்னு வாங்குறதுக்கு ஆள் கிடையாது. ஸோ ஆனால் செட்டில் பண்ணி பண்ணியானுமே நான் ஒரு வாரத்தில் வாங்கினது 15 லட்சம் கொடுத்தாடும்ல நான் மார்க்கெட்ல கொடுக்காம இருக்க முடியாது. 3% வட்டியில வாங்கி 10 வருஷம் ஆச்சு, அந்த 14 லட்சம் கடனை போக்குறதுக்கு 10 வருஷம் ஆச்சு. அவ்வளவும் பேப்பராவே போயிட்டு, பேப்பரா போயிட்டு நான் சார்ட்ட வந்து நான் சொல்லல, அத்தனை பேப்பரா போயிட்டு சொல்லல, அதையே விட்டுட்டேன். அவருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சொல்லல. அது வந்து நமக்கு வந்து ஒரு கூச்சமா இருக்கு சொல்றதுக்கு. ஆனா அது சார் சொல்றது இதுவாயிட்டேன்னு சொல்லிட்டு அதனால ஒன்றும் ஜாஸ்தி பக்தி எல்லாம் ஆயிடல. ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமா வரதே, விளையாட்டுத்தனமா போக வேண்டியது. என்ன ரீசன் தெரியல, நான் அந்த நடுவில் அவ்வளவு நாள் போகாது இருந்ததே கிடையாது. ஏன் போலன்ற காரணம் இது வரைக்கும் தெரியல, ஏன் போலன்னே தெரியல. அதுக்கப்புறமா தான் அந்த மாதிரி ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் போகும்போது தான் இந்த இது, முக்கியமாக அந்த இதனால தான் அந்த சந்திரமௌலி அவரோட இதில் இருந்தமா அந்த ஷேர் இதில் எல்லாத்துல அதில் ரொம்ப மெனக்கடலை ஆற்றுக்கு வரதுக்கே 8:30 ஆகிடும். அதனால அதுக்கப்புறமா எது போயிட்டியாக்கும் பரமபல கை கொடுத்தார் பவபய.